சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம தினசரி ஒரு கவிதைகள் போட்டுட்டுறோம். இன்னைக்கு குட்டீஸ்க்காக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ரொம்ப குட்டி கதை தான். கதையோட பேர் வந்து காக்கைக்கும் தங்குஞ்சு பொன் குஞ்சு. அப்படின்னா தாய் பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளைகளையும் வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியல, அம்மாவுக்கு பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் தன்னோட பிள்ளைகளாக தான் நினைப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் அழகு. தன் பிள்ளை யாராவது குறை சொன்னால் எந்த அம்மாவாவது ஒத்துப்பாங்களா? ஆ, அதே மாதிரி தான் இந்த காலையும் அதை பற்றி தான் சொல்லுது. இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. எல்லா மிருகங்களும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாக்கில் போய் ஒவ்வொருத்தரும் இறை தேடி அந்த இறையை கொண்டாந்து அவங்க தலைவர் ராஜா சிங்கராஜன்ட்ட கொடுத்து அதை எல்லாரும் பகிர்ந்து ஒற்றுமையாக சாப்பிட்டுருப்பாங்க. இப்படி சந்தோஷமாக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்துருக்கிறப்போ திடீர்னு ஒரு மழைக்காலம் வந்தது. மழைக்காலம் வந்தவுடனே எல்லா மிருகங்களாலையும் வெளியே போக முடியல. அப்போ என்ன பண்ணுச்சு, சில மிருகங்கள் மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கெல்லாம் மழை ஒன்றும் செய்யாது, நாங்கள் போய் உங்களுக்காக இடம் தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகங்களாக என்ன பண்ணுச்சு, அந்த சில மிருகங்கள் மட்டும் காட்டிலேருந்து வெளியில் போய் இறை தேடிட்டு வந்து மற்ற மிருகங்கள் கொடுத்து எல்லாரும் பசியாறினாங்க. அப்போவும் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே சிங்கராஜாக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பம் வந்து காட்டில் இருக்க குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, இதே மாதிரி என்னைக்கு இருக்கணும், இறைவா இதுக்கு நீ தான் அறிவு புரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, மழை விட்டுச்சு. மழை விட்டவுடனே எல்லாரும் சந்தோஷமாக ஆகி மழை விட்டுருச்சு, மழை விட்டுருச்சுன்னா எல்லா மிருகங்களும் வெளியே வந்து சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அப்போது ராஜா நரசிங்கராஜா என்ன சொன்னாரா, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறப்போ ஒன்றா இருந்தோம், சந்தோஷமாக இருக்கவும் ஒன்றா இருந்துக்கும், அதனால் இன்றைக்கி நம்ம காட்டில் ஒரு திருவிழா கொண்டாடுவோம். அந்த திருவிழாவுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் குடும்பத்தோடு அவங்க பிள்ளை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். ஓகேயா, நீங்கள் மட்டும் வரக்கூடாது, உங்கள் பிள்ளை குட்டிகளெல்லாம் கூப்பிட்டு வரணும். வந்து ஒரு குடும்ப விழா, சந்தோஷமாக இருக்கும், இல்லை ஒரு அறிவிப்பு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் சிங்கராஜா. உடனே எல்லா மிருகங்களும் என்ன அறிவிப்பு, ராஜா ஏதோ சர்ப்ரைஸாக சொல்கிறார், என்னன்னே தெரியலையே. ஆமாம் ஆமாம், நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும், ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் ஒன்று கொண்டு பேசிக்கிட்டான். பேசுகிற உடனே அதே மாதிரி அடுத்த நாள் எல்லா மிருகங்களும் அவங்கவுங்க பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக காட்டுக்கு வந்துட்டான். காட்டுக்கு வந்தோடனே சிங்கராஜா வந்து, ஆ வந்துட்டிங்களா எல்லாரும், ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, இதே மாதிரி என்றைக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா என்ன பண்ணாரா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த நேரத்தில் அந்த காட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய காக்கா கூட்டம் வந்தது. காக்கா வந்து அதுவும் தற்செயலாக அந்த குடும்பத்தோடு அங்கே வந்துருச்சு. வந்தவுடனே இந்த மிருகங்கள்லாம் பார்த்துட்டு, என்னது காட்டுக்குள்ளே எவ்வளோ காக்கா வந்திருக்கு, அதுவும் குடும்பமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொன்னாலும், சரி சரி, நம்மளை தேடி வந்த எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்களாக, அவங்களும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காக்காவையும், வாங்க வாங்க எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செய்ய போகிறோம். அதாவது யார் வந்து யாரோட குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம், அறிவிக்க போகிறோம், நீங்களும் போட்டியில் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு காக்கா கூட்டமும் எல்லாரும் ஆவலோடு நின்று, எல்லா சிங்கம் முயல் இது ஒட்டகச்சிவிங்கி யானை கரடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க. சிங்கராஜா சொன்னாரான், இப்போ நான் வந்து யாரோட குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 முடிவு வந்து யானையோட குட்டி தான் ரொம்ப அழகாக இருக்குது, யானையோட குழந்தை குட்டி யானை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பர், அதனால் எல்லாரும் கை தட்டுங்க யானைக்குட்டிக்கு முதல் பரிசு அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணார், அந்த பரிசை கொடுத்தாங்க. எல்லா மிருகங்களும் கை தட்டுச்சு. அப்போது இந்த காக்கா மட்டும், பாருமா நம்மளை யாருமே கண்டுக்கல, என்னெல்லாம் அவங்க வந்து பரிசுக்கு தேர்ந்தெடுக்கவே இல்லை, நான் கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிறனால தானே என்ன அவங்க ராஜா வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, யானைக்குட்டிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லா மிருகங்களும் கலர் கலராக இருக்குது, நான் மட்டும் கருப்பாக பிறந்துட்டேன், அதனால தான் என்னை ராஜா செலக்ட் பண்ணலை, அதனால தான் எனக்கும் பரிசு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். உடனே காக்கா என்ன சொல்லிச்சான்,
ஐயோ அப்படி நினைக்காதம்மா, அந்த சிங்கத்துக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பார்வையே தெரியல, அதனால தான் அது இந்த தப்பா முடிவை சொல்லிடுச்சு. நீ நல்லா பாரு, கண்ணாடியில போய் பாரு, நீ எவ்வளவு ஜம்முன்னு அழகா உயரமா இருக்கிற, எவ்வளவு சூப்பரா பறக்கிற. உனக்கு தான் எல்லா வீட்லயும் தேடி தேடி சாப்பாடு கொடுக்குறாங்க. உனக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறதுனால தானே எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க. நீ இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க பார்த்தல. அதனால உண்மையே சொல்றாருந்தா இந்த கூட்டத்திலேயே காட்டுக்குள்ள இல்லை, உலகத்திலேயே ரொம்ப அழகான ஆள் யாரு, என் பிள்ளை தான் சொல்லி சொல்லிச்சான். அதை கேட்டவுடனே அந்த குட்டி காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாம்மா, நான் தான் அழகாமா அப்படின்னு அது சந்தோஷப்பட்டுச்சான். இது என்ன தெரியுது, காக்கா வந்து தன்னோட பிள்ளைய விட்டு கொடுக்கல. காக்கா வந்து என்ன சொல்லிச்சு, எல்லா பிள்ளைகளும் தன்னோட பிள்ளைகள் தான், அது வந்து என்ன நிறங்கிறத பொறுத்து இல்லை, எல்லாமே பாசத்தாலையும் அன்பாலையும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் ரெண்டு கண்ணு மாதிரி தான். ரெண்டு கண்ணில் இடது கண் பெருசா வலது கண் பெருசான்னு சொல்ல முடியுமா, ரெண்டு கண்ணு தானே முக்கியம். அதே மாதிரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், தான் பிள்ளைங்க உலகத்திலேயே தான் பிள்ளைங்க தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அதுதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா, இப்போ புரியுதா, எந்த காரணத்தை கொண்டும் எந்த தாயும் எந்த சூழ்நிலையிலையும் தன் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளும் அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், அம்மாவும் எந்த காலத்திலையும் தன் பிள்ளைங்கள்ட்ட வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. புரியுதா, இந்த கதையில உங்களுக்கு என்ன நீதி தெரியுது, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற அந்த கதையிலேருந்தே இங்கே கற்றுக்கிட்ட நீதி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது, எல்லாரும் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பாசமாக இருக்கணும், முடிஞ்ச அளவு மற்ற எல்லாருக்கும் உதவி பண்ணணும். மிருகங்கள்லாம் காட்டில் எவ்வளோ ஒற்றுமையாக வருது, அதே மாதிரி நீங்களும் இந்த காலத்தையும் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும். ஓகேயா, என்ன கதை பிடிச்சிருக்கா, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்ன செய்வீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். அப்போதான் நம்மளோட நம்ம போடக்கூடிய கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அடுத்து ஒரு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு குழந்தை பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகியத்தின் கவிதனல் பாலகிருஷ்ணன். உணவுக்கு நன்றி, வணக்கம், பாய்.